சிங்கம் என்று தன்னைத்தானே வர்ணித்து கொண்டிருக்கிறார் சசிகலா. அது மட்டுமின்றி சென்னை சிறையையும் பெங்களூர் சிறையையும் பார்த்திருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்கிறார். சசிகலா எதற்காக சிறைக்கு சென்றார்? உப்பு சத்தியாகிரகம் நடத்தி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாரா, அல்லது மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றாரா? அவர் சிறை சென்றதெல்லாம் ஊழல் வழக்குகளில். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்நிய செலாவணி மோசடியில்தான் அவர் முதன் முதலாக கைது செய்யப்பட்டார். அந்நிய செலாவணி மோசடிக்காக அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. அமலாக்கத்துறை என்கின்ற ஒரு பிரிவு இருப்பதே தமிழக மக்களுக்கு எப்போது தெரிய வந்ததென்றால், 1991-96 ஜெயலலிதா ஆட்சியின் போது சசிகலாவும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களான அவரது கணவர் நடராஜன், அக்காமகன் தினகரன் ஆகியோர் மீது அமலாக்கப் பிரிவு வழக்கு தொடர்ந்தபோதுதான் ஓ இப்படி ஒரு பிரிவு இருக்கிறதா என்பதே தமிழக மக்களுக்கு தெரிய வந்தது. அப்படி யாருக்கும் தெரியாத அமலாக்கப் பிரிவே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல லீலைகளை புரிந்து கைதானவர்தான் சசிகலா. சரி, அப்படி கைதான பொழுது என்ன நடந்தது? விசாரணையிலேயே அவருக்கு மயக்கமும் வலிப்பும் வந்துவிட்டது. டாக்டர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அவருக்கு இதய துடிப்பு சீராக இருக்கிறது, நாடி துடிப்பு சரியாக இருக்கிறது, இரத்த ஓட்டம் சரியாக இருக்கிறது, பிறகு எப்படி இது போன்ற நிலை வரும் என்று ஆச்சரியமாக டாக்டர்கள் பார்த்தார்கள். அது நடிப்பா நிஜமா என்பதை கூட டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சசிகலா வித்தியாசமாக செயல்பட்டார். எனவே அவரை உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அங்குதான் அவர் கைதி என்ற பெயரில் சிகிச்சை பெற்று வந்தார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுதும் அவரை ஸ்ட்ரெச்சரில் வைத்து கோர்ட்டுக்கு கொண்டு வருவார்கள். அமலாக்கப் பிரிவின் வழக்கை தொடர்ந்து பல ஊழல் வழக்குகள் அவர் மீது பாய்ந்தன. அந்த வழக்குக்காக அவர் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுதெல்லாம் ஸ்ட்ரெச்சரில் தான் வருவார், எழுந்திருக்கவே மாட்டார். அவர் மீது ஒரு போர்வை போர்த்தப்பட்டிருக்கும். அந்த போர்வையுடன் மூடியபடியே ஸ்ட்ரெச்சரில் அவரை தள்ளிக்கொண்டு நீதிபதி முன் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். பிறகு நீதிபதி அவருடைய ரிமாண்ட் காலத்தை நீட்டித்து அவரை சிறைக்கு அனுப்புவார். சிறை என்ற பெயரில் மீண்டும் அவர் மருத்துவமனைக்கு சென்று விடுவார். அரசு மருத்துவமனை மட்டுமல்ல, அவருக்கு என்ன நோய் என்று கண்டுபிடிப்பதற்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட காலமும் உண்டு. ஜெயலலிதாவுக்கே தெரியாத உத்திகளை எல்லாம் கையாண்டவர்தான் சசிகலா. நாளை அவர் சொத்துக்குவிப்பு வழக்கில் வரப்போகின்ற தீர்ப்புக்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராகக்கூடிய வாய்ப்பு வந்தால் இதுபோன்ற பல புதுமையான நூதனமான திட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்?